ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ வந்துட்டு ஃபைனலி வந்து பேபி ஷவர் டே வந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்டா எனக்கு பயமாக இருக்குது சம்மந்தம் தெரியல எனக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இந்த மாதிரி ஸ்டேஜில் நிற்க போகிறோம். 5 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம மேரேஜ்க்கு. 5.5 இயர்ஸ் ஆகுது, அதனால கொஞ்சம் பயமாக இல்லை, ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. மறக்காம வைக்கலாம் முக்கியம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 5th மந்த்துக்கே நிறைய இடத்துல தேடினேன் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி பேங்கிள்ஸ், ஆனால் வந்துட்டு கிடைக்கவே இல்லை. ஸோ நான் இந்த வாட்டி என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவங்களோட பேஜோட பேர் வந்துட்டு பிளாசம்ஸ் வெட்டிங் ஆக்சசரிஸ்ன்ட்டு. ஸோ அவங்க வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ்லேயே வந்து நிறைய லைக் நம்மளால இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயே ஸ்டோன் வச்சு அதுலேயே கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய 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 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட பேஜை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து மிக்ஸ்ட் கலர்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஏன்னா பேபி ஷவர்னால நம்மளுக்கு எல்லா கலரும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் வந்து இந்த மாதிரி பிங்க் ரெட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 210ல் கிடைக்கிறதே கஷ்டம், அதுலேயுமே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வந்து சவுகார்பேட்டில் கூட போய் தேடினேன் என்னோட 5th மந்த் அப்போது. அவங்க வந்துட்டு அந்த டீஃபால்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு மாடல் தான் வச்சுருக்காங்க, பட் இந்த மாதிரிலாம் சைஸ் 210க்கு வந்து ஒன்று கூட கிடைக்கல. ஸோ இன்னும் 2 இருக்குது, அது வந்து உங்களுக்கு நான் எடுத்து வச்சுட்டு அப்புறமா காட்டுறேன் கீழே. ஓகே ஓகே, நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து குளித்தேன், அடுத்து வந்து பயங்கரமாக பசிக்குது, அதனால் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து 10 o'clock ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சதால் 10 o'clock அதுக்காக. ஆமாம், டைம் ஆகிட்டே இருக்கு ரெடி. ஆமாம், டப்பு டப்புன்னு சாப்பிடு, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். மேடம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், வேர்க்குது வேற, சீக்கிரம் ரெடியாக டைம் ஆகுது இல்லை. ம், ஓகே, கிளம்பியாச்சு. லைட்டாக மழையும் பெய்கிற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முடியுமான்னு தெரிலனால கொஞ்சம் வீட்டுக்கு வெளியிலேயே கொஞ்சோண்டு ஃபோட்டோவாச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபோட்டோ எடுக்கிறவங்களோட பேர் பார்த்திங்கன்னா மதுமிதா. அவங்க வந்துட்டு என்னோட ரீசன்ட் ஃபேவரட். ஸோ என்னோட பேபி ஷூட்டும் வந்துட்டு அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே ஆட் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் பேஜும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலால் ஒரு வழியாக ரெடி ஆயாச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஏன் டைம் ஆச்சு நான் சொல்கிறேன்டா, ஏன்னா இந்த மழை வர மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, கிளம்பறதுக்கு லேட் ஆகிட்டு பேச்சு வர. நல்லா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நல்லா இருக்கு, ஆனா டைம் ஆயிடுச்சுல. டைம் கொஞ்சம் ஆனா பரவாயில்ல, எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கோம் வந்து வேல. ஆனால் ஆஸ் யூஷுவல் நாங்கள் தான் லேட்டு, எல்லோரும் போயிட்டாங்க, போயிட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணிட்ருக்காங்க. ஸோ இதோட ஒரு 20-30 தடவை கால் பண்ணிட்டாங்க, எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு. நாங்களும் இதோ வரோம் அதோ வரோன்ட்டு கிட்ட இப்போ தான் போயிட்டுருக்கோம், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம்ல. ஸோ இன்னைக்கு கிளைமேட் வந்துட்டு எனக்கு ரொம்ப கடுப்பேற்றது, ஒரு மாதிரி மழை பெய்யுது அண்டு வெயிலும் வெயில் இல்லை வெக்க ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எனக்கு அப்படி வேர்த்து என்னோட இதெல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி கலைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. இல்லடா, கிளம்பி போனதேக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ போன உடனே வந்துட்டு ஸ்டேஜில் நிற்க வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நலங்கு வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ஷையாக இருந்ததா இல்லை என்னன்னு தெரியல, பட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அதனால நான் சிரிச்சுட்டே இருந்தேன் ஃபுல்லாக. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய க்ரௌட் வந்திருந்தாங்க. ஸோ வந்துட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு ஓ இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்துட்டு லைட்டாக குனியை வச்சு முதுகில் வந்துட்டு பால் வந்து பாலாடன்ற மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது, அது பண்ணுறாங்க. பேபி ஷவர் ஆமா, எப்படியோ வந்துட்டு ஒரு வழியா எத்தனை மணிடா 5:40 இப்போதான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே, நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்த மாதிரி இருந்தது.
ஆனா டைம் போனதே தெரியல. டைம் போனதே தெரியல. அப்படியே நலங்கு வச்சிட்டே இருந்தனால ரொம்ப நலங்கு வச்சாங்க. அடுத்து சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் போட்டோ எடுத்தோம். அப்படியே அதனால கொஞ்சம் அப்படியே பிஸியாவே போனதுனால டைம் போனதே தெரியல. உங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்து எங்களோட போட்டோ அதெல்லாம் வந்துட்டு அட்டாச் பண்ணிருக்கோம், நீங்க பாத்திருப்பீங்க. சோ பிடிச்சிருந்ததுதான் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நல்லா எனக்கு ஏதோ சாப்பிடணும் போல இருக்கே. என்ன சாப்பிடணும்? ஐபா கோலா வேணாண்டா, வேற ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. சரி ஓகே. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன். உங்களாரையும் வேற வீடியோல மீட் பண்றோம். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.